ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, 90s, ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டியுள்ள அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் 16 தேதி உருவாக உள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 18 தேதி வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். எனவே 19 தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும், இதற்கிடையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் வரும் 19 தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும், அவ்வப்பொழுது சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும், இதற்கிடையே வங்கக்கடலில் நவம்பர் 16 தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. இது வரும் 19 தேதி தமிழக கடலோரப் பகுதியை நெருங்குகிறது. இதனால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோரப் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக புதுச்சேரி முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை அதிக கனமழை பெய்யலாம் என தெரிகிறது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையத்தினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சில்காஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.